ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வீற்றிருக்கும் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஆ சகிலார் அணியின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது பார்க்க போவது குரு பயிற்சி பலன்கள். வாங்க நாம் இந்த குரு பயிற்சி பலனில் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு சென்று ஆட்சியாக அமர்கிறார். குரு பகவான் 11ஆம் இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு தன்னுடைய பார்ட்னர்கள் மூலமாகவோ அல்லது களத்திரத்தின் மூலமாகவோ பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விதமான பலன்களும் 11இல் குரு பகவானால் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. மேலும் வேலை தேடுவோருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையோ அல்லது அவர்கள் விருப்பப்பட்ட தனியார் துறை வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. மேலும் சொந்த தொழில் செய்வதற்கு தொழிலில் நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்றால் 10ஆம் இடமான கும்பத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் இவர்களுக்கு தொழில் மூலமாக நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போது இவர்களுக்கு அருமையாக உள்ளது. மேலும் குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும்போது ரிஷபராசிக்கு 9-10 குடைய சனி பகவானின் நட்சத்திரத்தில் செல்வதால் வேலை தேடுவோருக்கோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஏனென்றால் இவர்களுடைய தொழிலுக்கு 2-3 இடத்தில் குரு பகவான் அமர்வதால் இவர்களுடைய முயற்சிகள் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மேலும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்வையிடுவதால் இவர்களுக்கு இளைய சகோதரம் சகோதரி வழியில் இவர்களுக்கு லாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இப்போது இவர்களுக்கு ஏற்படும். மேலும் 11இல் இருக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் பார்வையிடுவதால் ரிஷபராசி நேயர்களுக்கு இதுவரை குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டாகும். மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்களின் குழந்தைகள் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அல்லது ஒரு சில ரிஷபராசி நேயர்களின் குழந்தைகளுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மேலும் 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் ரிஷபராசி நேயர்களுக்கு திருமணம் அல்லது சீமந்தம் போன்ற மங்கள நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் குரு பகவான் ரேவதி நட்சத்திரத்தில், அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது 2-5 குடைய புதன் என்பதால் குடும்பத்திற்காக இவர்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலர் குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்கள் குழந்தை பேருக்காக மருத்துவ முறையில், அதாவது மருத்துவ சிகிச்சை முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. மேலும் 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இவர்களுடைய பார்ட்னர்கள் மூலமாக இவர்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் இதுவரை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுனால் பிரிந்திருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கி இப்போது ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. அதனால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படுவதற்கான அறிகுறியும் உண்டு. மேலும் ரிஷபராசி நேயர்களின் குழந்தைகளின் மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. அல்லது அவர்கள் படித்த படிப்பில் நல்ல மார்க் வருவதற்கான, மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் இதுவாக அமையும். மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலோ அல்லது உத்தியோகத்திலோ சம்பள உயர்வோடு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இப்போது இவர்களை தேடி வரும். மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்களின் குழந்தைகள் கோயில் விஷயங்களில் அல்லது கோவில் விழாக்கள் போன்றவற்றில் தலைமை பொறுப்பு ஏற்கும் அல்லது தலைமை தாங்கும் இடத்திற்கு இவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். மேலும் 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவதால் சமய சடங்குகளில் ஈடுபடுவதற்கும் பூஜைகள் யாகங்கள் போன்றவற்றை நடத்துவதற்கும் இவர்கள்
இப்போது உறுதுணையாக இருப்பார்கள். நாம் இதுவரை கூறியது எல்லாமே ரிஷபராசிக்கு உண்டான பொது பலன்கள் தான். மிகவும் துல்லியமான பலன்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் காட்டி ஆய்வு மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.